அனைவருக்கும் வணக்கம். சூரியன்ல இருந்து நம்மளுடைய உடம்பு வரைக்கும் எதால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அது வந்து ஆட்டம்ஸ் அல்லது அணுக்களை வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அணுக்கள் தான் வந்து நம்ம பிரபஞ்சம் முழுக்க வந்து வந்து இருக்குது. இது மூலியமா தான் வந்து ஒரு ஒரு பொருளும் சரி, இந்த கேமரால இருந்து இந்த பிளாக் போர்ட்ல இருந்து இந்த சாக் பீஸ் வரைக்கும் எல்லாமே வந்து இந்த அணுக்களாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா வந்து இந்த அணுக்கள் எல்லாம் வந்து வேற மாதிரி எடுக்கிறதுனால ஒரு ஒரு பொருளும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த கண்ணுக்கு தெரியாத அணுக்களை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பாக்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆட்டம்ஸ்னா என்னது? ஆட்டம் தான் வந்து நம்மளுடைய நம்ம உடம்புலயும் சரி இந்த பிரபஞ்சத்திலயும் சரி எல்லாத்தையுமே உருவாக்குனது வந்து ஆட்டம்ஸ் தான். இந்த ஆட்டம்ஸ்லயே வந்து ரெண்டு விதமா இருக்குது, மேட்டர் ஆன்டி மேட்டர். இந்த மேட்டர் தான் வந்து இப்போதைக்கு நம்ம பிரபஞ்சத்துல வந்து நிறைய இருக்கு, ஆன்டி மேட்டர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த மேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்டருடைய மைய பகுதியில அதாவது வந்து அதோட நியூக்ளியஸ் அதுல பாத்தீங்கன்னா வந்து சில நேரம் வந்து ஒரு புரோட்டான் இருக்கும், சில நேரம் வந்து நிறைய புரோட்டானும் நிறைய நியூட்ரானும் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய காம்பினேஷன் இருக்கிறது தான் வந்து ஒரு மாலிக்யூல். அதாவது வந்து இப்போ உருவாகிறதுக்கு அந்த மாலிக்யூல் இருந்ததுன்னா அந்த மாலிக்யூல் உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஒரு பொருளை உருவாக்கும். இந்த மாலிக்யூல்ஸ் வந்து நிறைய இருந்ததுன்னா ஒரு பெரிய பொருளை உருவாக்கும். இந்த மாலிக்யூல்ஸ்ல வந்து இதுல வந்து நிறைய விதமான மாலிக்யூல் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதுல வந்து சாதாரண மாலிக்யூல், அதுக்கப்புறமா வந்து கிரே மேட்டர்னு ஒண்ணு இருக்கு, அதாவது நம்மளுடைய மனித மூளையில வந்து இருக்கும், கூடவே வந்து அனிமல்ஸோடைய மூளையிலயும் வந்து அது இருக்கும். இந்த கிரே மேட்டர்ல தான் வந்து டேட்டாஸ், அதாவது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இது பண்றத வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம பாக்குறது நம்ம நினைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த கிரே மேட்டரால்தான் வந்து பண்ண முடியும். அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ராசஸர் மாதிரி. இதுல வந்து இப்போ இந்த ஆட்டம்ஸ் பத்தி பாக்கலாம். சாதாரணமா வந்து நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது நியூக்ளியோ சிந்தசிஸ் இரா அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது. அது வந்து ஒரு செகண்டுக்கு வந்து நீடிச்சது. அந்த காலகட்டத்தில் தான் வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆட்டம்ஸ் அப்புறம் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து உருவானுச்சு. அதுல வந்து முதல்ல உருவான ஆட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தான். அந்த ஆட்டம் தான் வந்து எல்லாத்துலயுமே வந்து பேசிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்திலேயே வந்து அதிகமா காணப்படுற ஒரு ஆட்டம்னா வந்து அது ஹைட்ரஜன் ஆட்டம் தான். கூடவே வந்து ஹீலியமும் வந்து அதிகமா இருக்கும், ரொம்பவே குறைவா நம்ம பூமியில வந்து ரொம்பவே குறைவா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனியம் 235. இதுதான் வந்து இது நம்ம மொத்த பூமியிலே வந்து ஒரு 10 கிலோ இல்லைன்னா ஒரு 15 கிலோ தான் வந்து நம்ம மொத்த பூமியிலுமே இருக்கும். இந்த யுரேனியம் 235 வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பயன்படுத்தி நியூக்ளியர் எனர்ஜி, அதுக்கப்புறமா வந்து பெரிய பெரிய வெடிகுண்டெல்லாம் வந்து செய்வாங்க. அத பத்தி வந்து இன்னொரு வீடியோல பாக்கலாம். இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து எப்படி பொருட்களை உருவாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன்ல வந்து பிளாஸ்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சூடு வந்து அந்த ஆட்டமுக்கு வந்து அதிகமா நம்ம கொடுத்தோம்னா, அதாவது வந்து மில்லியன் கணக்கான டிகிரி செல்சியஸ் வந்து அந்த ஆட்டமுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா அது உடனே வந்து பிளாஸ்மாவா மாறிடும். எப்படின்னா இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய சூடு கொடுத்தீங்கன்னா உடனே வந்து அதுல இருக்கிற நியூக்ளியஸ் வந்து தனியா போயிடும், எல்லாமே வந்து பிச்சுக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறமா வந்து அதோடைய எலக்ட்ரான் வந்து அந்த சுத்தி ஒன்று வரும், அது பேர் வந்து எலக்ட்ரான். இந்த ஆட்டமுக்கு வந்து ரெண்டு பகுதி இருக்கும், அது பேர் வந்து எலக்ட்ரான். அப்புறம் வந்து நடுவில் இருக்கிற அதோட நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்ல வந்து நிறைய காம்பினேஷன் இருக்கும்னு சொன்னல, அது வந்து நியூட்ரான் அப்புறம் புரோட்டான். இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்தாதான் வந்து ஒரு ஆட்டமா உருவாக்கும். இதெல்லாம் வந்து தனியா பிச்சுக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய சூப் ஃபுல்லா ஒரு ஆட்டம்ஸ் மதுக்கு ஒரு சூப் இருக்கு, அது ரொம்பவே கொதிக்குது. அதுல இருக்கிற காய்கறி தான் வந்து இந்த ஆட்டம்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளும் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து சூரியன்ல வந்து அதோட மைய பகுதியில இருக்கும். இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இடமாற்றம் செய்வாங்க. அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கறியில வந்து ஆட்டம் எல்லாம் ஒரு விதமா அடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து வைரத்துல அதே ஆட்டம் தான், ஆனா வைரத்துல வந்து வேற மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி டால்கம் பவுடர், அதாவது பென்சில் டிப்பு, கிராஃபைட்டு, கிராஃபென், இதுலாம் வந்து வேற மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும்.
இது மாதிரி எல்லாம் வந்து இடமாற்றம் செய்யறதுனால அந்த அணுக்களுடைய ப்ராப்பர்ட்டி அதாவது வெயிட் வந்து மாறாது, ஆனா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கப்புறமா வந்து அதோடைய ஒரு எனர்ஜி இருக்கும், அது பேரு தான் வந்து மாலிகுலர் இன்டராக்ஷன். இந்த அட்ராக்ஷன் வந்து மாறும், இதனால வந்து சில ஃபிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். இந்த வைரம்லாம் வந்து நம்மளுடைய பூமிக்கு அடியில அதாவது இந்த மேல் பூமியோட மேல்மட்டத்துக்கு அடியில வந்து ஒரு கரி இருக்கும், அதாவது வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களுடைய புதைப்படிமங்கள்லாம் வந்து கரியா வந்து கீழே வந்து இருக்கும். இந்த கரி மேல வந்து இவ்வளவு வெயிட் இருக்கு, அதாவது வந்து இந்த பூமிக்கு மேல இருக்கிற மண்ணு அதுக்கு மேல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், மத்த பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல, இதோட வெயிட் வந்து அது மேல விழ விழ அதோடைய ப்ராப்பர்டிஸ் எல்லாம் வந்து மாறும். இதனால நிறைய பிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து வரும். அந்த பிளக்சுவேஷன்ஸ்ல இந்த மாலிக்யூல்ஸ் அப்புறம் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டுரும். இதனால வந்து பென்சில் டிப் கிராஃபைட்டு அதுக்கப்புறமா வந்து வைரம்லாம் வந்து உருவாகும். வைரம் தான் நம்மளுடைய பூமியில இருக்கிறதுல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா வந்து நிறைய இன்னும் வேற வேற இடத்துல பூமியில வந்து வைரம் ஸ்ட்ராங்கஸ்ட், ஆனா வந்து வேற இடத்துல எல்லாம் கிராஃபென் அப்படின்னு ஒரு விதமான பொருள் இருக்கு, அது வந்து இருக்கிறதுல வந்து ரொம்பவே திக்கா இருக்காது, ஆனாலும் வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது வந்து ஒன் ஆட்டம் திக், இந்த மாதிரியே ஒரே ஒரு ஆட்டம் இருந்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே வந்து இரும்பை விட 200 மடங்கு வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கும். இந்த மாதிரி ஆட்டம்ஸ் பத்தி தான் வந்து இந்த மாதிரி ஆட்டம்ஸ் பத்தி எல்லாம் வந்து எப்படி படிக்கிறாங்க, எப்படி இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவு சின்னதா இருக்கிறதெல்லாம் எப்படி வந்து பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அட்டாமிக் அதுக்கு அட்டாமிக் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஒண்ணு வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து ரொம்பவே பெருசா இருக்கும், அதை வச்சு தனித்தனியான ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு அதை பத்தி எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் வரைஞ்சு காட்டுறது வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். உண்மையான ஆட்டம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும், அதாவது வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும், அங்க அதுல சுத்தி வர்றதுதான் வந்து இந்த இது எலக்ட்ரான் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சுத்தி வர்றது வந்து பூ மாதிரி வந்து சுத்தி வரும். அதெல்லாம் பாக்குறதுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இத பத்தி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இன்னும் நிறைய செலவு வேற ஆகும். அதுக்கப்புறமா வந்து அடுத்த வீடியோல நான் வந்து நியூக்ளியர் எனர்ஜியை பத்தி போடுறேன், அதாவது அந்த யுரேனியம் 235 வந்து எந்தெந்த விதத்துல வந்து பயன்படுத்துவாங்க, அது சார்ந்த விஷயங்கள் வந்து அது சார்ந்த விஷயங்களை பத்தி அடுத்த வீடியோல பாக்கலாம். நன்றி, வணக்கம்.